ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபீஸ் ஹேஷ்டாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோ வந்து சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக வீட்டிலேயே கொத்து பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. ஸோ இதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 10 பரோட்டா வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு கூட ஒரு 2 மீடியம் சைஸ் ஆனியன் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறமா கொஞ்சமாக வந்து ஃப்ரைடு சிக்கன் போன்லெஸ் குட்டி குட்டி பீசஸாக எடுத்து வச்சுருக்கிறேன். கட் பண்ணி உங்ககிட்ட நார்மல் போன்லெஸ் சிக்கன் இருந்துச்சுன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் மிளகுத்தூள் போட்டு குக் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா சிக்கன் கிரேவி, ஒரு 5 முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கறி லீஃப் வந்து குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது மாதிரி ஜிஞ்சர் கார்லிக் பீசஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு குட்டி லெமன் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இதுக்கு கூட மசாலாஸ் வந்து நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் சில்லி பவுடர், அப்புறமா 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர், அப்புறமா 1 ஸ்பூன் கரம் மசாலா, சிம்பிளாக இவ்வளோ தான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ நம்ம எல்லாம் வந்து பரோட்டாவையும் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருவோம். ஸோ ஹோட்டல்லெல்லாம் பெரிய வந்து தோசைக்கல் வச்சுருப்பாங்க. ஸோ அதில் அவங்க லைட்டாக பிச்சு போட்டு கொத்துனாலே அவங்களுக்கு ஈஸியாக வந்துடும். நம்ம வீட்டில் வந்து அந்த மாதிரி பெரிய கல்லெல்லாம் இல்லாததுனால இந்த மாதிரி கட்டிங் போர்டில் நம்ம எல்லா பரோட்டாஸையும் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுட்டோன்னா நமக்கு மசாலா போட்டு கிண்டு எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நான் எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் அடுப்பில் வச்சு கொஞ்சமாக ஆயில் விட்டு ஆயில் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற எக்கு அதை வந்து உடச்சி விட்டு கொடுத்துருவோம். ஸோ இதுக்கு தேவையான உப்பு பெப்பர் போட்டு நல்லா வந்து ஸ்க்ராம்பிள் எக் நம்ம எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து குக் பண்ணி எடுத்துக்குவோம். ஒன்ஸ் வந்து இந்த அளவுக்கு ரெடி ஆனதும் இன்னொரு பிளேட்டில் வந்து நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்குவோம். ஸோ இப்போ அதே பேனில் நான் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக ஆயில் சூடானதும் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீசஸ், அதுக்கு கூட கொஞ்சமாக கறி லீஃப் சேர்த்து நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். அந்த ஜிஞ்சர் கார்லிக் வந்து கொஞ்சமாக வந்து குக் ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சாப்டு ஆனியன் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இந்த ஆனியன் வந்து குக் ஆகிறதுக்கு கொஞ்சமாக வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணி கொடுத்துக்கிறேன். ஸோ ஆனியன் வந்து இந்த அளவுக்கு கொஞ்சமாக நல்லா குக் ஆகி ப்ரௌன் கலர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா, மஞ்சள் தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா, அப்புறமா பெப்பர் பவுடர் எல்லாம் வந்து இந்த ஆனியனுக்கு கூட இந்த ஆயில்லையே நல்லா வந்து குக்காக மிக்ஸ் ஆகி மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் கிரேவி வந்து இதில் ஆட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இதை ஆட் பண்ணி கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். நல்லா வந்து ஒரு கொதி வரட்டும். வந்ததுக்கு அப்புறம் வந்து இதில் வந்து நல்லா வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு பெப்பர் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த நேரம் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணி கொடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் வந்து சால்ட் ஆட் பண்ணி கொடுத்துருக்குறேன். ஸோ இது நல்லா குக் ஆனதும் இப்போ வந்து நம்ம பரோட்டா பீசஸை வந்து ஆட் பண்ணிடுவோம். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மசாலா வந்து எல்லா பரோட்டா பீசஸ்லேயும் வந்து படுறது மாதிரி நல்லா வந்து ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். நல்லா ஈவனாக எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆனதும் ஒரு 1/2 ஆனியன் வந்து இந்த மாதிரி சாப் பண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சுருக்கிற எக்கும் அப்புறமா குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணி இதுக்கு கூட மிக்ஸ் பண்ணி கொடுக்க வேண்டியதுதான். லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக கறி லீஃப் தூவி கொடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற லெமன்
பீஸ் வந்து கொஞ்சம் ஸ்க்யூஸ் பண்ணி கொடுத்து mix பண்ணி நம்ம plating பண்ண வேண்டியதுதான். வீட்லேயே சூப்பராக சிம்பிளாக டேஸ்டியான கொத்து பரோட்டா வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.